ஹலோ சோலகுடீஸ் வெல்கம் டு பப்ஜி தமிழ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஒரு 3D அனிமேஷன் டாக்ஸ் இன்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். ஸோ லோகோ இன்ட்ரோவும் பார்க்க தான் போகிறோம். ஏன்னா போன வீடியோவில் வந்து நம்ம வெப்சைட்டில் பண்ணியிருந்தோம்ல, ஸோ இன்ட்ரோ, ஸோ அது வந்து ஆப்பில் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஆப்பில் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் பேன் ஆச்சு. அதுதான் உண்மை, நிறைய பேர் பேன் ஆகலன்னா சொல்லிகிட்டு இருப்பாங்க, நம்பாதீங்க, உண்மையாகவே பேன் ஆகிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ 25.6% ஷேர் இருக்கிறதுனால, டென்ஷன் கம்பெனி இருக்குல்ல பப்ஜியோட, ஸோ அதை ஷேர் இருந்ததுனால பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து விட்டுருவாங்க தான் நினைக்கிறேன் அந்த ஷேர் கேன்சல் பண்ணி, ஏன்னா பப்ஜியே விட்டாங்க. ஃப்ரீ ஃபயர் நிறைய பேர் விளையாடுறதுனால சீக்கிரமே விட்டுருவாங்க. அதுக்காக ஏதாச்சும் ஒர்க் நடந்துகிட்ருக்கலாம், நம்மளுக்கு எதுவும் தெரிய போகிறதில்ல. ஸோ அவங்களே நியூஸ் விட்டால் தான் நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம நிம்மதியாக கேம் விளையாட்டு போக வேண்டியதுதான். இந்த டாப் அப் இதெல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா பண்ணாலும் இப்போ பார்த்தீங்கன்னா பேன் ஆச்சு ஃபுல்லாக. இப்போ பப்ஜி பேன் ஆனால் அவங்களாம் டாப் அப் வந்து வேஸ்ட்டாக போச்சு. அதே மாதிரி ஃப்ரீ ஃபயரில் இது பண்ணால் நீங்கள் டாப் அப் வந்து வேஸ்ட்டாக போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் டாக்ஸ் டாப் அப் பண்ணுறவங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த ஆப் பேர் தான் இன்ட்ரோ மேக்கர். ஓகேவா, இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் கீழே லிங்க்கும் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி 7 நாளைக்கு உங்களுக்கு எல்லா இன்ட்ரோவும் ஃப்ரீ. ஓகேவா, நீங்கள் அதுக்கு மேலே வந்து இது மாதிரி வந்துடும். நானே இன்ஸ்டால் பண்ணி ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு, அதனால் எல்லாமே பெய்டாக கேட்குது, அதாவது காசு கேட்குது. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே 7 நாளைக்கு ஃப்ரீயாக தான் வரும். ஸோ நீங்கள் வந்து அப்போவே எல்லா இன்ட்ரோவையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இன்ட்ரோவும் உங்களுக்கு என்ன சேனல், உங்கள் சேனல் என்னவோ அந்த சேனலோட எல்லா இன்ட்ரோவும் இது இருக்கும். நான் வந்து இப்போ 3D இன்ட்ரோ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா, 3D கிளிக் பண்ணுறேன். ஓகே, 3Dனால் இது வந்து அந்த டாக்ஸ் போன ஆப் வந்து வெப்சைட்டில் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இது வந்து டாக்ஸ் அனிமேஷன் இன்ட்ரோ. ஓகேவா, ஸோ இது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில் தான் இருக்குது. இப்போ லைக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கிற இடத்துல உங்களோட சேனல் நேம் போட்டால் வேறு லெவலில் இருக்கும். நான் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். எனக்கு இது ஃபுல்லாக உங்களுக்கு வரும், ஏன்னா 7 டேஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீ தான் இது, அவங்க ஆப்பே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இன்ட்ரோ நான் எடிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், எப்படி எடிட் பண்ணுறது நான் காட்டுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், எல்லா ஆப்பையும் நீங்கள் பார்த்து எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இதை கொடுத்துக்கிறேன். ஓகே, டவுன்லோட் ஆகுது எல்லாம். ஓகே, ஆகிட்ட அப்புறம் உள்ளே வந்துருச்சா, இங்கே வந்து யுவர் நேம் அப்படின்னு காட்டிருக்கு பார்த்தீங்களா, யுவர் நேம். ஸோ அந்த யுவரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த யுவர் அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதை கிளிக் டச் பண்ணிங்கன்னா அந்த டாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட சேனல் நேம் போட்டுக்கோங்க. என்னோடய சேனல் நேம் எஃப்ஜி ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன், டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துட்டு இதில் வந்து உங்கள் ஃபேண்ட் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து 7 நாளைக்கு மேலே அதனால் ஃபைட் கேட்குது. நான் ஃப்ரீயான டாக்ஸு ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன், ஃபஸ்ட்டு அந்த டிக்கை கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்த அப்புறம் கீழே வந்து அந்த நேம் இருக்குல்ல, ஸோ அந்த நேமை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண அப்புறம் மறுபடியும் அந்த நேமை அந்த ஸ்க்ரீனில் டச் பண்ணுங்கள். டச் பண்ண அப்புறம் நேம் வந்துருச்சா, ஸோ அதை டெலிட் பண்ணிவிட்டு நான் டிஜின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, டிக் கொடுத்துட்டு இங்கேயும் ஃப்ரீயான ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லைன். ஸோ இந்த லைன் வந்து எதுக்குன்னா, இது 2 கோடு மாதிரி வருதுல்ல, அந்த கோடு வந்து பெருசாகணுமா சின்ன ஆகணுமா, ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஓகே, அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிட்டேன், இப்போ மேலே வந்து அந்த டிக் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டிக் கொடுங்க. ஓகே, கொடுத்த அப்புறம் உங்களோட இன்ட்ரோ வந்து டவுன்லோட் ஆகிடும் ப்ரோ. அந்த இன்ட்ரோவில் வந்து அந்த இது இந்த ஆப்போட சிம்பிள் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்போட சிம்பிள் 7 நாளைக்கு அது ஃப்ரீயாக கொடுக்கறதுனால தெரியாது. அதுக்கு மேலே பெய்டு ஆப், பெய்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருக்கும், அதாவது பணம் கட்டி. ஸோ அதுக்கு மேலே அந்த ஆப்போட லோகோ வரும், அதுக்கு முன்னாடி வராது. ஓகேவா, ஸோ இது பாருங்கள் இந்த இன்ட்ரோ, இந்த இன்ட்ரோலாம் வேறு மரண மாதம் இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு எந்த இன்ட்ரோ பிடிச்சிருக்கோ, ஏன்னா டாக்ஸ் இன்ட்ரோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து லோகோ வந்து உங்களுக்கு பிடிச்ச லோகோ மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, அதனால் நீங்கள் லோகோ வச்சிங்கன்னா அதுக்கு இன்னொரு இன்ட்ரோ நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டாக்ஸ் அனிமேஷன் இன்ட்ரோ நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அது ஒன்றே வச்சு நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கலாம் உங்களோட சேனல் நேம். ஓகேவா,
அதனால் நான் டேக்ஸ் அனிமேஷன் இன்ட்ரோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒரு நீங்கள் லோகோ வச்சிங்கன்னா உங்கள் லோகோ மாற்றும் போதெல்லாம் நீங்கள் ஒரு இன்ட்ரோ ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் டேக்ஸ் அப்படி இல்லை, உங்களோட சேனல் நேம் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு லோகோ தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது லோகோவும் இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ வந்து இந்த லோகோ அனிமேஷன் இன்ட்ரோ நல்லா இருக்குது. ஓகே, நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு, உள்ளே வந்தோடனே. ஸோ இதெல்லாம் கேட்கும், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்கிப் பண்ண அப்புறம் இதில் டப் டு ஆட் யுவர் லோகோ அப்படின்னு கேட்குது. ஸோ லோகோ வந்து உங்களோட லோகோ தான் வேணும், அதாவது பிக்சராக இருக்கக்கூடாது. உங்கள் லோகோ மட்டும் கட் பண்ணி வச்சுருப்பீங்களே, ஸோ அது வந்து இதில் ஆட் பண்ணணும். ஓகேவா, அந்த ப்ளஸ் இருக்குல்ல பக்கத்தில் ரோஸ் கலரில், அந்த ப்ளஸ்ஸை கொடுத்தீங்கன்னா உள்ளே ஆட் ஆகிடும். நான் வந்து எனக்கு வந்து இந்த 7 நாளைக்கு முடிஞ்சதுனால எனக்கு வரமாட்டேங்குது, உங்களுக்கு வந்துடும். அது டச் பண்ணணும், உங்களுக்கு இது ஆட் ஆகிடும், அவ்வளோதான். உங்களோட இன்ட்ரோ ரெடி ஆகிடும், அவ்வளோதான். இது சிம்பிள் ஆப், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். யூஸ் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான இன்ட்ரோவை எடுத்துக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையா, அப்போ வந்து ஒரு நல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் இல் தென் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இல் தென் பாய் பாய்.